பனைமரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பனை ஓலைகள் வந்து நமக்கு வந்து பாய் பின்னுறதுக்கு, கூடை பின்னுறதுக்கு, வேறு அந்த கூரைகள் வந்து வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பனைமரத்துலேருந்து வர நொங்கு வந்து நமக்கு பயன் எடுக்கிறதுக்கு, அதாவது பதநீர், கருப்பட்டி, பனங்கற்கண்டு, பனமுட்டாய், பனம்பழம், வேறு கல், இந்த மாதிரியான பொருட்களை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பனைமரம் வந்து பட்டு போனதுக்கப்புறம், அதாவது காஞ்சி போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பனைமர தண்டுலேருந்து உலக்க செயலெல்லாம் மரவேலை ஜாமான்கள் செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பயன்படுது. நம்ம பெரும்பாலும் பழைய காலத்து வீட்டுகள்லாம் பார்த்துருப்போம், அதாவது கட்டை குத்தின வீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பனைத்தண்டு வச்சு இந்த ஓடு போட்டிருப்பாங்க, இல்லைனா வீடு கட்டியிருப்பாங்க, அது வந்து வளன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பனை வேர்கள் இருக்குல்ல, பூமிக்கு அடியிலிருந்து அடிமட்டத்தில் இருக்கிற நீரை மேல் மட்டத்துக்கு கொண்டு வரதுக்கான தன்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பனைமரத்தில் இருக்குது. மற்ற மரத்துக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சிறப்புகளாக இருக்கும், ஆனால் பனைமரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஓலையிலிருந்து கீழே வேர் வரைக்கும் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் பனைமரம். அதுக்காக தான் பனைமரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும். பனைமரம் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நீர் பற்றாக்குறை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மை தான்.